ஓம் சாந்தி. ஆன்மீக பர்சனாலிட்டி ஆத்மாக்கள் அனைவருக்கும், ஆன்மீக பர்சனாலிட்டியுடன் இருக்கும் மல்லிகை சுதாமலரின் இனிய சுபகாலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று பாபா அவியத்தவாணி சொல்லியிருக்கின்றார்கள். என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப அழகா பர்சனாலிட்டி பற்றி அழகழகா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அந்த வார்த்தைகளோட மகா வாக்கியத்தை கேட்கலாமா? வாருங்கள். இன்றைய அவியத்த வாணியில் பாபா சொன்ன பர்சனாலிட்டி என்ற அழகான இனிமையான வார்த்தைகள். அனாதி காலத்தின் பர்சனாலிட்டி பார்க்க போறோம், ஆதி காலத்தின் பர்சனாலிட்டி பார்க்க போறோம், மத்தியம காலத்தின் பர்சனாலிட்டி பார்க்க போறோம், கடைசி காலம் பிராமண ஜென்மத்தின் பர்சனாலிட்டி பார்க்க போறோம். பாபா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாமா? இன்னைக்கு முரளியில, அவியத்த முரளியில பர்சனாலிட்டிங்கிற வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ அழகழகா வந்திருக்கு. அதை கோர்வையா நம்ம இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு அன்பான குழந்தைகளின் முகத்தில் ஆன்மீக தனித்தன்மையின் பொலிவு தென்படுகிறது. வெளிப்படையான ரூபத்திலோ சாதாரண பர்சனாலிட்டி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஆன்மீக பர்சனாலிட்டியிலோ அனைவரையும் விட நம்பர் ஒன். உலகில் அநேக விதமான பர்சனாலிட்டி உள்ளவர்கள் வர்ணனை செய்யப்படுகிறார்கள். உடலின் பர்சனாலிட்டியும் இருக்கிறது, ஏதாவது சிறப்பின் பர்சனாலிட்டியும் இருக்கிறது, மற்றும் ஏதாவது சிறப்பின் பர்சனாலிட்டியும் இருக்கிறது. ஆனால் உங்கள் அனைவரின் முகத்தில் எந்த பர்சனாலிட்டி இருக்கிறது? தூய்மையின் பர்சனாலிட்டி இருக்கிறது, இருக்குதானே? அனைவரும் தூய்மையின் பர்சனாலிட்டியால் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றோம். தூய்மைதான் உங்கள் பர்சனாலிட்டி. எவ்வளவு தூய்மையாக இருக்கிறாரோ அவ்வளவு அவருடைய பர்சனாலிட்டி தென்படுவது மட்டுமல்லாமல் அனுபவமும் ஆகிறது. அனைவரும் தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை அனுபவம் செய்கிறீர்களா? சத்யுகத்தில் தொடங்கி இதுவரை உங்களுடைய பர்சனாலிட்டி மாதிரி வேறு யாருடைய பர்சனாலிட்டியும் இருக்கிறதா? பாபா கேள்வி கேட்கிறாங்க, இருக்குதா? இல்லை தானே? முழு கல்பத்தையும் சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்கள் மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறதா? இல்லவே இல்லை. பாபா சொல்றாங்க, இல்லவே இல்லை தானே? உங்களுக்கு ஆன்மீக பர்சனாலிட்டியின் போது இருக்கிறது. அனாதி காலத்திலோ பரந்தாமத்தில் கூட விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி அனைவரையும் விட உயர்ந்தது. அனாதி காலத்துல பாபா கிட்ட ஜொலிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இருந்தாலுமே தனித்தன்மையோட ஆன்மீக ஜொலிப்போடு ஜொலிப்போமா? இவ்வளவு அழகா பாபா சொல்றாங்க. அனைத்து ஆத்மாக்களும் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதியாக இருந்த போதிலும் ஆன்மீக பர்சனாலிட்டி உள்ள ஆத்மாக்கள் உங்களுடைய பிரகாசம் மற்ற ஆத்மாக்களின் உடையதை விட வித்தியாசமானதாக இருக்கும், மிகவும் பிரியமானதாக இருக்கும். தன்னுடைய அனாதி காலத்தின் பர்சனாலிட்டியை நினைவில் கொண்டு வாருங்கள். பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படி ஆத்மா ஜொலிக்குதுன்னு பாக்குறீங்களா? பாப்தாதா கூடவே எப்படி ஆன்மீக பர்சனாலிட்டியுடன் தென்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், காட்சி தெரியுதா? அனாதி காலத்தினுடைய தன்னுடைய பர்சனாலிட்டியை பார்த்து விட்டீர்களா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? தன்னுடைய அனாதி பர்சனாலிட்டியை எவ்வளவு தூய்மையா இருந்தோம். அனாதி காலத்தில் இருந்து ஆதி காலத்திற்கு வந்து விடுங்கள், தேவதா சொரூபத்துக்கு வந்து விடுங்கள். அனாதி காலத்தில் இருந்து எங்க வரணும் பாபா சொல்லியிருக்காங்க? ஆதி காலத்துக்கு வந்துட்டீங்களா? அங்கே தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது பாருங்கள். அனைத்து விதமான பர்சனாலிட்டியும் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. ஆதி காலத்தின் பர்சனாலிட்டியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள், எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தங்கம், வைரம், வைடூரியம், நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய அரண்மனையும் தங்க வைரத்தினால் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது, பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்த சொரூபமாக இருக்கிறீர்கள் என்றால் ஆதி காலத்திலும் கூட தன்னுடைய பர்சனாலிட்டியை பாருங்கள். மத்திய காலத்தில் கூட உங்களுடைய பர்சனாலிட்டியாக என்ன இருந்தது?
உங்களுடைய ஜட சிலைகள் எவ்வளவு விதிபூர்வமாக பூஜை மற்றும் மகிமை செய்யப்படுகிறது. தினம் 6 கால பூஜை செய்கிறாங்க, அவ்வளவு மகிமை பாடுறாங்க, அவ்வளவு பூஜை செய்கிறாங்க. எப்போ? மத்தியம காலத்தில். உலகில் எவ்வளவு தர்மாத்மாக்கள், மகாத்மாக்கள், தலைவர்கள் என்று பர்சனாலிட்டி நிறைந்தவர்கள் வர்ணிக்கப்பட்டாலும் உங்கள் ஜட சித்திரத்தின் பர்சனாலிட்டியின் எதிரில் அவர்களுடைய பர்சனாலிட்டி எதுவுமே இல்லை. உங்களுடைய ஜட சித்திரத்துக்கு செய்யும் அலங்காரம் மாதிரி வேற யாருக்குமே நடக்காது. அவ்வளோ அலங்காரங்கள் நம்முடைய ஜட சித்திரத்துக்கு நடக்குது. அப்படி மத்திய காலத்தில் கூட ஆத்மாக்கள் உங்களுடைய தூய்மையும் பர்சனாலிட்டியின் விசேஷம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. இப்போது கடைசி ஜென்மத்தில் உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவியாக பிராமண ஜென்மம் கிடைத்திருக்கிறது. அதன் பர்சனாலிட்டியை பாருங்கள், எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. உலகாய பிராமணர்கள் உங்களுடைய பெயரினால், உங்களுடைய பர்சனாலிட்டியினால் அவர்களும் உயர்ந்ததாகவே கருதப்படுகிறார்கள். அப்படி பிராமண ஜென்மத்தின் பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாகும்? அனாதிகாலம், ஆதிகாலம், மத்திய காலம், கடைசி காலம், அப்படி முழு கல்பத்திலும் உங்களுடைய பர்சனாலிட்டி எப்பொழுதுமே மகானாக இருக்கிறது. லௌகீக பர்சனாலிட்டி உள்ளவர்களின் பெயர் விசேஷ புத்தகத்தில் வெளியே வரும். உங்களுடைய பெயர் எதில் வருது? சாஸ்திரங்களில் வருகிறது. உலகாய விசேஷ ஆத்மாக்களின் மகிமையின் பர்சனாலிட்டியை விட சாஸ்திரங்களில் வரும் உங்கள் மகிமை எவ்வளவு உயர்ந்தது? அப்படி தன்னுடைய தூய்மையின் பர்சனாலிட்டியை எப்பொழுதுமே பசுமையான நினைவில் வையுங்கள். பசுமையான நினைவுகள் நினைச்சு பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி சொல்றாங்க, அப்படி தன்னுடைய தூய்மையின் பர்சனாலிட்டியை எப்போதுமே உங்கள் நினைவில் வையுங்கள். பசுமையான நினைவுகள் என்றுமே அழகுதானே. மாயாவை வெல்வதற்கு சுலபமான வழி, தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை நினைவு சொரூபத்தில் வையுங்கள். அவ்வளவுதான், மாயாவை ஜெயிச்சிடலாம். ஆன்மீக பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்களின் கண்கள் யார் மேலேயுமே போகாது. அவங்க பார்வை தெய்வீக பார்வையா இருக்கும். அனைவரையும் ஆத்மா என்ற சொரூபத்துல தான் பார்ப்பாங்க. ஆன்மீக பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் அனைத்து பிராப்திகளாலும் நிறைந்து இருப்பார்கள். ஆன்மீக பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் சதா திருப்தியாக இருப்பார்கள். புரிஞ்சுதா? பாப்தாதா இன்று நாலாபுரத்திலும் உள்ள குழந்தைகளின் பர்சனாலிட்டியை சோதனை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்துட்டே இருக்காரு பர்சனாலிட்டி ஆத்மாக்களை, பர்சனாலிட்டி குழந்தைகளை, அவர்களின் தூய்மையை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்ம பாப்தாதா. இறுதியாக என்ன சொல்கிறார்? நமக்கு மரியாதை செலுத்துகிறார், நமஸ்தே சொல்கிறார். பாப்தாதா நமஸ்தே சொல்கிறார். நாலாபுரத்தில் உள்ள அனைத்து ஆன்மீக தூய்மையும் பர்சனாலிட்டி உள்ள ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை பர்சனாலிட்டியின் பொலிவை காண்பிக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நமஸ்காரம். நாம் திரும்ப சொல்லிடலாமா? இனிமையான அன்பான ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நமஸ்காரங்கள் உரித்தாகட்டும். தூய்மையின் பர்சனாலிட்டியுடன் இருக்கும் ஆத்மாக்களின் அன்பு நமஸ்காரம் உரித்தாகட்டும். அச்சா ஓம் சாந்தி.